குணக்கேடுகளை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் மனசு வேதனைப்படுமே, ஐயோ பாவம், இந்த உணர்வு வரதுக்கே ஆசி இருக்க வேண்டும். நான் பேசுனது பேசுனது தான், அடித்தது அடித்ததான்றான். இந்த பேசுனது பேசுனது தான், அடித்தது அடித்தது தான், அதை பற்றி சிந்திக்காதவன்லாம் மனிதனாக இருக்க முடியாது. ஆமாம், அவன் மனசு ரொம்ப பேசிட்டோம், தப்பு தான், வந்துட்டான் புண்ணியவான். ஆமாம், புண்ணியம், தவறு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம். இந்த அறிவு வருவதற்கே திருமூல் தேவன் ஆசி இருக்க வேண்டும். ஆமாம், தவறு செஞ்சிட்டோம். தவறு செய்ததை பற்றி சிந்திக்க முடியாத அறிவு பலகீனம் இருக்குமேனால் அங்கே பாவம், பாவத்தின் குவியல் இருக்குன்னு அர்த்தம். தவறு செய்தனே உணர்கிறான், ஆ வந்து விட்டான். தவறு செய்தால் உணர்கிறான். ஒரு பெண்ணை பேசுகிறாள், கணவனை பேசுகிறாள், வீட்டில் உள்ள மாமன் மாமி குடும்பத்தில் உறுப்பினர்கள் நான் உள்ளவர்களை கடவு பேசுகிறாள். பேசிவிட்டு பேசினது நியாயம்னு சொல்லிகிட்டே இருக்கும் மனசு. ஆசான் ஆசி இருந்தால், அகத்தீசன் ஆசியோ திருமூல் தேவன் ஆசி இருந்தால், ஆமாம் நம்ம நான் இந்த மாதிரி மாமியார் பேசக்கூடாது தான், வயசான கட்டை ஏதோ அனுசரித்து போயிருக்கலாம், ஏதோ பேசிட்டோம், தவறு தான். இதுக்கே ஆசி வேணும், தவறு தான் என்று உணர்வதற்கே ஆசி வேணும். அப்போ தவறு என்று உணர்கின்றவர்கள் நிச்சயம் மறுநாள் பேச மாட்டார்கள், நிச்சயம் அந்த பாவத்தை பேசிவிட்டு பாவியாக மாட்டார்கள். இதுக்கு என்னையா உபாயனா? ஆசான கேட்கணும், அகத்தீசா நந்தீசா திருமலை தேவா கரூர் தேவா கேட்கிறோம். என புரியாத கவலை, ஏன் கோபமாக பேசுகிறேன், பேசிய நான் பாவியாகிறேன், நான் என்ன பாவம் செய்தேன், சாந்தமே இல்லை மனம், சாந்தமில்லை தாயே, என் செய்வேன், என் செய்வேன். நான் வந்துட்டான், சரியான இடத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த ஏன் இப்படி பேசுகிறேன், என்ன மாதிரி இனம் புரியாமல் பேசிவிட்டேனே, இந்த பாவத்தை மீண்டும் செய்யாதிருக்க அருள் செய்யணும் கேட்டால் ஒழிய அருள் செய்ய மாட்டார். இதற்கும் ஆசி வேண்டும். அப்போ புலால் உணவை மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஆசி வேண்டும், உயிர் கொலை செய்யாதிருக்க ஆசி வேண்டும், பொய் பேசாதிருக்க ஆசி வேண்டும், கோபப்படாமல் இருக்க ஆசி வேண்டும், இத்தனைக்கும் ஆசி வேண்டும். அப்போ சாந்தம் வேண்டும். இப்போ நம்ம கூடியிருப்பது எதுக்குயா கூடியிருக்கிறீர்கள்னா, பல பிரச்சனையை தீரலாம். ஆனால் இப்போ நம்ம கூடியிருப்பது ஒன்றே ஒன்று, மனம் சாந்தம் வேண்டும். மனம் சாந்தம், என்ன முடியாத கவலைகள், என்ன ஏற்படுமோ, ஏது ஏற்படுமோ என்ற கவலைகள், ஐயோ வீட்டுக்கார் என்ன செய்வாரோ, நம்ம மேல் சந்தேகப்பட்டு உழைச்சிடறாரு, என்ன செய்வானோ, அப்படி ஒரு வகையான எண்ணங்கள் சந்தி. நாம் மனைவியோ மனைவி கணவன் மீது சந்தேகம், சந்தேகம் ஒரு நோய், உடல் நோய், சின்னங்கள், வறுமைகள், பக்கத்து வீட்டு பிரச்சனை, அக்கத்து வீட்டு பிரச்சனை, எதிர் வீட்டு பிரச்சனை, இப்படியே போட்டு கலக்கி 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 கடைசி ஒன்று நிம்மதி இல்லாமல் சாவுறார்களவா, அதிலிருந்து விடுபடுவதற்கு தான் மிக கூடியிருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.